ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ்எஃப் துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு மூணு நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கு மொத்த வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதியில் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்குது சேலரின்னு வரைக்கும் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுலேருந்து தொண்ணூற்றி முந்நூறு இருக்கும் போஸ்டிங் வரைய சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன்த்து ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் கீழே வந்து வருது மூணு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இந்த ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து பாருங்கள் குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஃபஸ்ட்டு குரூப் பி போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ வெஹிக்கல் மெக்கானிக் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க மூணு வேகன்சி இருக்குது ஸோ சேலின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து சேலரியாக வந்து வரும் அடுத்து குரூப் சி லெவல் போஸ்டிங் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க கான்ஸ்டபிள் லெவல் கேட்டகிரியில் வந்து பாருங்கள் நிறைய போஸ்ட் இதில் ட்ரேட் வந்து இருக்கு இதுக்கு வேகன்சி வந்து ஒரு முப்பத்தி நாலு வேகன்சி இருக்குது ஸோ சேலரி வந்து பாருங்க இருபத்தொயிரத்தி ஏழ்நூறிலருந்து அறுபத்தொம்போதாயிரத்தி நூறு வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் இண்டியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து எஸ்ஐ வெஹிக்கல் மெக்கானிக் அப்ளை பண்ணுறீங்கன்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இல்லைனா வந்து இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோ இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து கான்ஸ்டபிளில் வந்து பாருங்க டெக்னிக்கல் போஸ்டிங் எல்லாத்துக்கும் வந்து டென்த்து நீங்கள் முடிச்சிட்டு ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஏஜ் லிமிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ நீங்கள் குரூப் பி லெவல் போஸ்டிங்க்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் வந்து பார்த்திங்கனா குரூப் சி லெவல் போஸ்டிங்க்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லருந்து பார்த்திங்கனா ரிலக்ஷனுமே இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரியில் வந்து வெஹிக்கல் மெக்கானிக் இது கான்ஸ்டபுள்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேட்டன் படி உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் நூறு கொஷின்ஸ் வந்து இருக்கும் நூறு மார்க் வந்து இருக்கும் டூ ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ஸோ ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து ஆன்சரை வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க சிலபஸுமே வந்து பாருங்க உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கான சிலபஸுமே வந்து இங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி வந்து கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் இங்கே பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ஸோ இதில் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கனா ஃபிசிக்க ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிலாம் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலாக இருந்தால் த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் வந்து செவன்டீன் மினிட்ஸில் நீங்கள் ரன் பண்ணும் ஃபீமேலில் இருந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து பாருங்க நைன் மினிட்ஸில் நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்க டாக்குமெண்ட் வெரிஃபி வெரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளையில வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஆன்லைன் மூலம் தான் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு செவன்டீன்த் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கும் வந்து ஃபீஸ் கிடையாது இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் இதில் குரூப் பி லெவல் போஸ்டிங்க்கு வந்து இரநூறுபா வந்து ஃபீஸு குரூப் சி லெவல் போஸ்டிங்க்கு வந்து நூறுரூபா வந்து ஃபீஸு அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி ஏழு ரூபா இருபது காசு வந்து உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நியரஸ்ட் சென்டர்னால் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே பெங்களூர் இருக்குது உங்களுக்கு பெங்களூர் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் சென்டராக வந்து இருக்கும் நீங்கள் அங்கே தான் போய் இதுக்கான வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த சென்டரில் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இது வந்து பார்த்தனா செகண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிளில் வந்து பாருங்கள் வெட்டினரி கேட்டகிரிலையும் கான்ஸ்டபிளில் வந்து கெனல் மேன் கேட்டகிரிலேயும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது ஸோ சேலரி வந்து பாருங்க லெவல் ஃபோர் படி உங்களுக்கான சேலரி இருக்கும் லெவல் த்ரீ படி உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ வெட்டினரி கேட்டகிரிக்கு வந்து டுவெல்த் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஒன் இயர் வந்து பார்த்திங்கனா வெட்டினரி ஸ்டாக் அஸ்டென்ட் கேட்டகரிக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கெனல் கேட்டகிரி கெனல் மேன் கேட்டகிரிக்கெலாம் டென்த்து முடிச்சுட்டு டூ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை தவிர வந்து பார்த்தினா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பாருங்கள் இங்கே ஹைட்டு ஜஸ்ட்டு வெயிட்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஸோ ஹை சைட்டில் இருந்து டேட்டோவிலருந்து இந்த எல்லாம் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான சிலபஸ் வந்து இருக்கும் இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் பார்ட் டூவில் வந்து பாருங்கள் வெட்டினரி ஸ்டாக் ஹஸ்ட் கேட்டகரிக்கான இதுக்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதுபடி தான் உங்களுக்கான இருந்து எல்லாமே குவாலிஃபிங் மார்க்லேருந்து எல்லாம் இங்கே டீட்டெயிலாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து இருக்குது ஸோ நீங்கள் ரன் பண்ணுறதா இருக்கட்டும் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இதெல்லாம் வந்து பாருங்க டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க அவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் சேம் வெப்சைட் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் வந்து செவன்டீன்த் ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூறுரூபா மட்டும் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணால் போதும் இதில் பெண்களுக்கு எஸ்இஸ்டிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ ரெக்யூர்ட்மெண்ட் சென்டர் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி பெங்களூர் வந்து லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதான் வந்து நமக்கான ரெக்யூர்மெண்ட் சென்டர் ஓகே இது வந்து பார்த்திங்கனா தேர்ட் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங் வந்து குரூப் சி லெவல் போஸ்டிங் வந்து குரூப் பி லெவல் போஸ்டிங் இருக்கு குரூப் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐயில் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க பதினாலு வேகன்சி முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து சேலரியாக வந்து வரும் அடுத்து குரூப் சி லெவல் போஸ்டிங்கில் வந்து பாருங்க லேப் டெக்னீஷனு ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த மாதிரி கேட்டகரிக்கு போஸ்டிங் இருக்குது மொத்தமாக எண்பத்தஞ்சு வேகன்சி இது கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து பார்த்தோன்னா இந்த மூணு நோட்டிஃபிகேஷனும் சேர்த்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் சேலரி வந்து இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு வந்து சேலரியாக வந்து வரும் ஸோ இதுக்குமே இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டூவல்த்து முடிச்சிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி இதில் வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரிலாம் டிப்ளமோல வந்து ஜென்ரல் நர்சிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து நீங்கள் நர்சிங் கவுன்சிலில் வந்து நீங்கள் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மாதிரி லேப் டெக்னீஷியன் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ வந்து மெடிக்கல் லேபரெட்டரி டெக்னாலஜி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபிசோதெரபிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் டுவெல்த்தில் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சுட்டு டிப்ளமாவில் டிகிரியில் வந்து ஃபிசியோதெரப்பி வந்து நீங்கள் பண்ணியிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பாருங்க ஸ்டாஃப் நர்ஸ்க்கெலாம் வந்து இருபத்தொன்னுலருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஸோ ஃபிசியோ வந்து இருபதுல இருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை தவிர உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சிலபஸிலேருந்து எக்ஸாம்க்கான இருந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த மூணு நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸுமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்